அனைவருக்கும் வணக்கம் இதே என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்காக தயாரிக்கப்பட்ட வீடியோ போன வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வீடியோக்கள் வந்து ஏழாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கில் நம்ம போட்டிருந்தோம் ஒன்று பிள்ளை அஞ்சு வரைக்கும் இப்போ வந்து சயின்ஸில் கொஞ்சம் பாடப்பகுதி பார்க்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள் முதல் பருவத்தில் நம்ம பார்க்கலாம் அளவீட்டியல் பாடம் இந்த ஃபஸ்ட் பாடம் வந்து அளவீட்டியல் பாடம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ அடிப்படை அளவு வழி அளவு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அடிப்படை அளவு மொத்தமாக ஏழு அடிப்படை அளவு இருக்குது இங்கே பாருங்க நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்செரிவு இதற்கான அந்த அடிப்படை அழகுகளை படித்து வச்சுக்கோங்க அது எப்படி குறிப்பிடுறது அப்படிங்கிறதும் படிச்சுக்கணும் மீட்டர் வந்து எம் கிலோகிராம் கேஜி வினாடி செகண்ட் கெல்வின் கே கேப்டல் கேல போட்டுக்கோங்க ஆம்பியருக்கு ஏ போட்டுக்கோங்க மோல் எம்ஓ எல் கேபிட்டல் ஸ்மால் ஒம் போடக்கூடாது கேண்டிலாக்கு சிடி இந்த அடிப்படை அளவுகளை படிச்சு வச்சுக்கணும் வழியலகுகள் அப்படிங்கறது இந்த அடிப்படை அளவை ரெண்டு தடவையோ அல்லது மூணு தடவையோ நம்ம பயன்படுத்துவோம் அதுதான் வலியலகுகள் அளவு இதில் பரப்பு அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க இரு தளத்தில் அட அடைப்படக்கூடிய பரப்பு தான் இது நீளம் அகலம் இதுக்கு நீளம் இருக்குது அகலம் இருக்குது அப்போது இதுவும் மீட்டர் தான் இதுவும் மீட்டர் தான் அப்போ மீட்டர் ஸ்கொயர் ரெண்டு தடவை மீட்டர் வருதுனால மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது கன அளவு பாருங்க நீளம் அகலம் பெருக்கல் உயரம் இது நீளம் அகலம் இதுல நம்ம உயரம் அப்படிங்கிற கான்செப்டும் சேர்த்துக்கணும் அப்ப இது வந்து ஒரு கன சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நீளம் இருக்கு அகலம் இருக்கு உயரம் இருக்கு அப்ப நீளம் தொடர்பான அளவை மூணு தடவை பயன்படுத்துறதுனால மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி போடுறோம் வேகம் தூரம் பை காலம் அதாவது கடந்த தொலைவு பை காலம் அப்படின்னு எப்பவுமே வச்சுக்கோங்க திசை வேகம் வந்து இடப்பயிற்சி பை காலம் போடணும் அதே மாதிரி வேகம் வந்து தொலைவு போய் காலம் போடணும் மீட்டர் பர் வினாடி திசை வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி வேகத்தின் அழகு வேகத்தின் அழகும் மீட்டர் பர் வினாடி தான் அடுத்தது மின்னூட்டம் பாருங்க மின்னூட்டம் எப்பவுமே வந்து மின் ஓட்டம் இது மின்னூட்டம் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதான் கியூ இது வந்து மின் ஓட்டம் ஐ இன்டு டி கியூஸ் ஈக்வல் இட் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நிறைவை கன அளவு கனளவு இப்போதான் பார்த்தோம் நம்ம கனளவு வந்து மீட்டர் க்யூப்பில் இருக்குது அப்போ நிறை வந்து கிலோகிராம் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை போட்டுக்கலாம் அடுத்தது பாருங்கள் பரப்பளவு அப்படின்னு நம்ம தெரியும் நீளம் பெருகல் அகலம் இது நம்ம மேக்ஸில் வந்து அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம் அதாவது பரப்பளவு கன அளவு எல்லாம் முக்கோணம் சதுரம் சிவகம் இந்த மாதிரியான பரப்புகளுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் அதுல நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம் மேக்ஸ்ல இப்போ நீங்க பரப்பளவுனா மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க தளத்தல அடைபடக்கூடிய பகுதி தான் நம்ம பரப்பளவு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஒரு பொருள் ஒன்றின் மேற்பகு புற பகுதியின் அளவு பரப்பளவு அப்படின்னு சொல்றோம் சரியா இப்போ ரெண்டு நீளத்தை தொடர்பாக ரெண்டு இருக்கு ஒன்று வந்து மீட்டர் இன்னொன்னு மீட்டர் அதனால பரப்பளவு நம்ம என்ன சொல்லணும் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும் இப்ப நம்ம ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களுக்கு பரப்பளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருட்களோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதும் பொதுவாக இந்த வச்சுக்கோங்க சதுரம் அப்படிங்கறது பக்கம் பெருக்கல் பக்கம் ஏ ஸ்கொயர் செவ்வகம் நீலம் பெருக்கல் அகலம் அதே மாதிரி வட்டம் பை ஆர் ஸ்கொயர் பை ஆரத்தை ரெண்டு தடவை பெருக்கணும் பை ஆர் ஸ்கொயர் எல்லாமே சதுர அலகுகள் அப்படின்னு ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் சதுர அழகுகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கோணத்துக்கு அரை பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கள் உயரம் அதுதான் அரை பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட பத்து சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றிட் பரப்பளவு அப்படின்னு கொடுக்காங்க இப்போ ஒரு மீட்டர் இந்த சதுரத்துக்கு நீளம் வந்து ஒரு மீட்டர் அகலமும் ஒரு மீட்டர் தானே இருக்கும் அப்போ பக்கம் பெருக்கல் பக்கம் தானே அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன் ஸ்கொயர் அப்ப பத்து கேட்குறாங்க பத்து சதுரங்கள் கேக்குறாங்க பத்து சதுரம் என்ன பத்து விட தானே பெருக்கணும் இதில் விட வந்து கிடைக்கும் அது வந்து சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது கேன்சர் கிடச்சிரும் இந்த மாதிரி இருபது கேட்டா முப்பது கேட்டால் அந்த மாதிரி எத்தனை கேட்டாலும் எழுதணும் அதே மாதிரி சதுரத்துக்கு கேட்டிருக்காங்க செவகத்துக்கு கேட்கலாம் முக்கோணத்துக்கு கேட்கலாம் இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களுக்கு கூட கேட்கலாம் இந்த பிராப்ளத்தை பொறுத்த அளவுக்கு அடுத்ததா பொருட்களோட பரப்பளவு கண்டுபிடிச்சிடும் இப்போ ஒழுங்கற்ற பொருட்களோட பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கு தரப்பட்டல ஒழுங்கான வடிவூல பொருட்களையும் பரப்பளவை காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ செவ்வகம் இப்போ செவ்வகம் இருக்கு செவ்வகத்துக்கு ஃபார்ம்னா நீளம் பெருக்கல் ஆகலாம் அப்போ பன்னிரெண்டு பிறக்கள் நாலு நாலு எட்டு ஒரு நாள் நாலு அப்போ நாற்பத்தி எட்டு இதுல என்ன அளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சென்டிமீட்டர் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அடுத்தது வந்து ஏழு சென்டிமீட்டர் ஆர்மில் வட்டம் வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு ஏழு ரெண்டு இதாக போடணும் ஏன்னா ஏழு வந்து ஆரமாக கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இதை இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு கேன்சல் ஆகிரும் இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழு இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழு உங்களுக்கு என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க அரை பெருக்கள் அடிப்பக்கம் பெருக்கள் உயரம் ஹாஃப் பிஹெச் தானே இங்கே ஆறு வந்து அடிப்பக்கம் இருக்குது எட்டு வந்து உயரம் இருக்குது அப்போ ஹாஃப் பெருக்கள் சிக்ஸ் இன்ட்டு எயிட்டு அப்போ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெண்டு ஆறு மூவெட்டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் இப்போ ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளாக இருந்ததுன்னா பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இலையின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க இது வந்து படம் போட்டு எதுவுமே நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குற மாதிரி இல்லை அது ஒழுங்கற்ற பரப்பளவுக்கு ஒழுங்கான வடிவூடைய பரப்பளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க கீழே தரப்பட்டல ஒழுங்கான வடிமுல பொருட்களின் அளவுகளை ஒரு வரைபடத்தாளில் வரைந்து இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம என்எம்எம்எஸ் போன்ற எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க பொதுவாக வந்து ஃபார்முல அப்ளை பண்ற மாதிரி கொஷின்ஸ் தானே வரும் அடுத்து வந்து பாருங்க கன அளவு கொடுத்துருக்காங்க கனலை வந்து அடி பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரப்பு அப்படின்னாலே நம்ம ரெண்டு சேர்ந்தது தானே நீளம் பெருக்கல் அகலம் ரெண்டும் சேர்ந்தது கனலை வந்து நீலம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இப்ப பாருங்க ஒரு சில வடிவங்களோட கன அளவு கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க கனசதுரம் கணசதுரத்துக்கு என்ன பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம் அப்ப மூணு பக்கம் வருது ஏ இன் ஏ இன் ஏ அப்ப ஏ க்யூப் அடுத்தது கண செவ்வகம் இதுக்கு நமக்கு தெரியும் அடிப்பரப்பு வந்து இதுதான் நீலம் பெருக்கல் அகலம் இப்போ கன செவ்வகம் அப்படிங்குற உயரத்தையும் நம்ம சேர்த்துக்கணும் பெருக்கல் அகலம் பெருக்கள் உயரம் எல்இன் டு பி இன்டூ ஹெச் அப்ப எல் பி ஹெச் அடுத்தது ஒரு ஒரு அளவு சேர்ந்து வருது கோலம் அப்படிங்கிறாங்க கோலம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் மூணு தடவை வரணும் ஆரம் வந்து மூணு தடவை வரணும் அதுவே நம்ம வட்டமாக இருந்ததுன்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படி சொல்லுவோம் பையன் டூ ஆர் ஸ்கொயர் அப்படி சொல்லுவோம் ஆனால் இது கோலம் அதனால் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க இப்போ ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆரத்தை போட்டு நம்ம பெருக்க வேண்டியது தான் மூணு தடவை போட்டு பெருக்க வேண்டியது தான் அடுத்தது உருளை இங்கே பாருங்கள் உருளை வந்து அடிப்பக்கம் வந்து ஒரு வட்ட வடிவமான ஒரு பரப்பாக இருக்குது இது கூட ஒரு உயரம் சேர்த்தணும் அதான் பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஓகே அதாவது உருளையின் பரப்பளவை இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சு தான் ஆகணும் இது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் இருக்குது கீழே கொடுத்து வச்சிருக்காங்க மூணு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரம் கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த மூணு தடவை பிறக்கி போட்டால போதும் மூணு பிறக்கல் மூணு பிறக்கல் மூணு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அப்போ த்ரீ க்யூப் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி செவன் இங்கே சென்டிமீட்டர் இருக்குது அதனால நம்ம சென்டிமீட்டர் அப்படியே போடக்கூடாது மூணு தடவை போகிறதுனால சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிற வேல்யூ நம்ம தாகணும் அடுத்தது உருளையின் கன அளவு உருளையின் கன அளவு இப்போதான் நம்ம பார்த்தோம் பை ஆர்ஸ்கொய்ட் இன்ட்டு ஹெச் இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஆரம் வந்து மூணு கொடுத்துருக்காங்க ஆரம் மூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உயரம் வந்து ஏழு கொடுத்துருக்காங்க இங்கே மூணு வந்து ஸ்கொயரில் இருக்குது அதனால் இருபத்தி பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு நமக்கு வந்து இதில் வந்து ஆரம் மூணு கொடுத்துருக்காங்க அந்த மூணு ஆறு ஸ்கொயர் ரெண்டு தடவை போட்டுக்கலாம் ஹெச் வந்து ஏழு ஒரு தடவை போட்டுக்கலாம் அப்போ இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம் ஏன்னா மேலேயும் கீழே இருக்குது இல்லையா அதனால் அடிச்சிட்டோம்னா இருபத்தி ரெண்டு பிறக்கல் மூணு பிறக்கல் மூணு அறுபத்தி ஆறு பெருக்கள் மூணு அறுபத்தி ஆறு மூணால பெருக்கணும் அப்படின்னா அறுநூறு பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று அறுநூறு பதினெட்டு ஒன்று பத்தொன்பது நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இது வந்து நம்ம சாலிடாக இருக்கிற பொருட்களுக்கு பார்த்தோம் இப்போ திரவங்களோட அளவு பற்றி பார்க்கலாம் திரவங்களோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு லிட்டர் நூறு மில்லி அந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது மில்லி கோ லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அளவு முகவைகள் காணப்படுகிறது இப்போ ஒரு லிட்டர் அப்படின்னா நம்ம ஆயிரம் சிசி அப்படின்னு எடுத்துப்போம் இல்லாட்டி நம்ம சென்டிமீட்டர் க்யூலில் கூட குறிப்பிடலாம் இப்போ ஒழுங்கானடிவிலை பொருட்களோட கனலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது ஒழுங்கற்ற வடிமுல பொருட்களின் கனலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணணும் சில நேரத்தில் பழைய காலத்துலலாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சில அளவீடுகளாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அது ஒரு கேலன் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லி ஒரு அவுன்ஸ் வந்து முப்பது மில்லி ஒரு குவாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து அளந்துட்டு இருந்த அளவீட்டு முறைகள் திரவங்களை வந்து அளவிடுறதுக்கான அளவீட்டு முகவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த படத்தில் ஒரு கல்லின் அளவு கொடுத்துருக்காங்க கல்லின் கனளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க கல் வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவூலையை பொருள் தானே நமக்கு எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஆரம்ப அளவு கொடுத்துருப்பாங்க இருபது எம்எல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே அடுத்தது அந்த கல்லை வந்து உள்ளே மூழ்க வச்சதுக்கப்புறம் இந்த திரவத்தின் அளவு உயர்ந்திருக்கும் அதை அறுபது எம்எல் அப்படின்னு வச்சுக்கலாம் சப்போஸ் ஒரு கொஷின் கேட்டாலும் கேட்கலாம் இப்போ இப்போ இந்த உயர்ந்த அளவு எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல இருபது இருந்தது இப்போ அறுபது இருக்குது அப்போ இடைப்பட்ட அளவு வந்து நாற்பது அறுபதுலேருந்து இருபது கழிச்சோம்னா நாற்பது எம்எல் அப்போ இந்த கல்லோட கன அளவு நாற்பது எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது அடர்த்தி அடர்த்தி அப்படிங்குறது வந்து ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருள் அளவு அதாவது எத்தனை அளவுக்கான மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து அதை நம்ம அளவிடலாம் அடர்த்தி அப்படிங்கிறது பாருங்க இப்போ நம்ம சாதாரணமாக மரக்கட்டை எடுத்துட்டோம்னா அது ரொம்ப அடர்த்தி குறைவு நீரை விட அடர்த்தி குறைவாக இருக்குனால அது நீரில் மிதக்குது இரும்பு குண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நீரை விட அடர்த்தி அதிகம் அதனால இரும்பு குண்டு நீர்ல மூழ்குது அப்போ அடர்த்தி எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த இரும்புக்கு தான் வந்து அடர்த்தி அதிகம் இப்போ அடர்த்தி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் அடர்த்திக்கான அளவை நீங்கள் அளவீட்டை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அடர்த்தி அப்படிங்கிற வந்து சில நேரத்தில் டி சில நேரத்தில் ரோ அப்படிங்கிற எழுத்துனால குறிப்பிடுவாங்க நிறை எம் பை வி நிறைபை பருமன் நிறைபை வால்யூம் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நிறை மாஸ்பர் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வால்யூம் நமக்கு தெரியும் மீட்டர் இதில் தானே வரும் அதனால தான் இதோட யூனிட் வந்து பார்த்துக்கோங்க மீட்டர் க்யூப்ல இருக்கு நிறை வந்து கிலோகிராமில் சொல்லுவோம் அப்போ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் இதுவே வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் கிலோகிராமுக்கு பதிலாக நம்ம கிராம் எடுத்துக்குவோம் மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் எடுத்துக்குவோம் அதனால இது கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கூட நம்ம குறிப்பிடலாம் அடர்த்தியோட இன்னொரு அளவு அடர்த்திக்கு என்ன அழகு அடர்த்தியோட ஃபார்முலா என்ன நிறைபை பருமன் நிறைபை கன அளவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்ததையும் வந்து கேப்டலியம்மாவில் நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க வருமானம் வந்து விஆால் குறிப்பிட்டுக்கோங்க அப்போ எம்பைவி டீஸ் ஈக்குவல் டு எம்பை வி இல்லை பெரிய கிளாஸ்லலாம் போனீங்கன்னா ரோ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் எம்பைவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் வெவ்வேறு பொருட்களோட அடர்த்தி வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம முக்கியமாக வந்து பாதரசத்தோட அடர்த்தி பார்த்து வச்சுக்கலாம் பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் அதே மாதிரி தங்கத்தோட அடர்த்தி பார்த்துக்கோங்க இது பதிமூணாயிரத்தி அறநூறு இது பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பர் மீட்டர் ட்யூப் இந்த மாதிரி ஒரு சில அளவுகளை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் காட்டில் வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்கு அடுத்தது இப்போ நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு கூட நம்ம அடர்த்தி நிறை பை கனளவு ஃபார்முலா வச்சு நம்ம வெவ்வேறு விதமாக நமக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப நமக்கு அடர்த்தி கேட்கலாம் நிறைய கொடுத்துட்டு கனளவு கொடுத்துட்டு அடர்த்தி கேட்கலாம் நிறைய மட்டும் வச்சுக்கோங்க இந்த பக்கம் மட்டும் நிறை வச்சிட்டோம்னா தானே மாறும் அடர்த்தி பெருக்கள் கன அளவு கன அளவு வந்து நிறைபை அடர்த்தி இப்ப மாத்தி மாத்தி கூட நம்ம வந்து கொஷின்ல கேட்பாங்க அப்போ அடர்த்தி வந்து நிறைவை கன அளவு அடர்த்தி சமம் பை கன அளவு இப்போ நம்மளுக்கு கன அளவு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கன அளவு இந்த பக்கம் வந்துடும் மேலே வந்துடும் கன அளவு சமம் நிறை பை அடர்த்தி அப்படின்னு வந்துடும் இப்போ நமக்கு நிறை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் தானே அடர்த்தியையும் கன அளவு பெருக்கணும் நிறை கேட்டாங்கன்னா அடர்த்தியையும் கன அளவையும் நம்ம பெருக்கணும் அப்போ மாற்றி மாற்றி போட்டு கூட எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும் இப்போ பாருங்கள் நிறை கொடுத்து வச்சுருக்காங்க எம் எம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கன அளவு கொடுத்துருக்காங்க வி கொடுத்துருக்காங்க அப்போ எம்பை வி தானே ஃபார்முலா அப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க இரநூத்தி எண்பது பை நாலு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுபது கிலோ கிராம் பர் மீட்டர் க்யூப் அப்படிங்கிற அளவு கிடைக்கும் அதே சமயத்து இந்த கணக்கில் பாருங்கள் சென்டிமீட்டர் க்யூப் கொடுத்துருக்காங்க அப்போ இது கன அளவு தானே கொடுத்துருக்காங்க வி கொடுத்துருக்காங்க அடர்த்தி கொடுத்துட்டாங்க டி கொடுத்துட்டாங்க வியும் டியும் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் அடர்த்தி சமம் நிறைவே கன அளவு அப்போ இந்த நிறை வேணும் அப்படின்னா அடர்த்தியும் கன அளவு கீழே இருக்கிற கன அளவு மேலே வந்துடும் அடர்த்தி பெருக்கல் கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ரெண்டு பெருத்தீங்களா உங்களுக்கு கேன்சர் கிடச்சிரும் நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கல் ஏழு புள்ளி எட்டு இப்போ அப்படியே போட்டு பெருக்கலாமா எட்டஞ்சு நாற்பது நாலு எட்டு ரெண்டு பதினாறு நாலு இருபது ரெண்டு ஒரு எட்டு ரெண்டு பத்து ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு ஏழு ரெண்டு பதினாலு மூணு பதினேழு மிச்சம் ஒன்று ஒரு ஏழு ஏழு ஒன்று எட்டு அப்போ ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ இங்கே ஒரு புள்ளி இருக்குது பார்த்துக்கோங்க அதனால் இங்கே ஒரு புள்ளி தள்ளி நான் புள்ளி வச்சேன்னா எனக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிராம் எனக்கு கிடைக்கும் இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துல கொடுத்துருக்காங்க அங்க என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கிராம்ல கொடுத்துருக்காங்க அதனால ஆன்சர் வந்து கிராம்ல இருக்கு அடுத்தது இந்த கணக்கு பாருங்கள் அடுத்தது தலைகிலாக கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து கிலோகிராம் இல்லையா அப்போ எம் இது வந்து கிலோகிராம் பர் பெர் மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ டி கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் டி சீக்குவல் டு எம்பை வி அப்போது இங்கே வந்து பருமன் கேட்குறாங்க வி சீக்குவல் இது இங்கே போயிரும் இது இங்கே வந்துடும் எம்பை டி எம் வந்து உங்களுக்கு மூணாயிரம் கிலோகிராம் டி வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓகே இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டே வரலாம் இப்போ முப்பது பை எண்பத்தி ஒன்பது அப்படின்னு வருது இது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஃபார்ம்லாவில போட முடியல அப்படின்னா வந்து நம்ம புள்ளி வச்சு நம்ம பெருக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த புள்ளி வச்சு எப்படி ஷார்ட்டாக போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் நான் போட்டுடுறேன் இப்போ சீக்கிரமாக வந்து கம்பைன் பண்ணுறது காம்படேட்டிவ் எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பெருக்கியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட்டாயிடும் அதனால் அந்த ஹோல் நம்பராக மாற்றி எப்படி போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் இப்போ முப்பது பை எண்பத்தி ஒன்பது இதை பெருக்கணும் வகுத்தோன்னா புள்ளி மூணு நாலு மீட்டருக்கும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்துக்கோங்க வானியல் பொருட்களோட தொலைவு வந்து எப்படி அளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வானியல் அழகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒளியாண்டுன்னு சொல்லுவோம் ரெண்டுமே உங்களுக்கு என்னதான் நீளத்தை அழகக்கூடிய அழகுதான் வானியல் அழகு அப்படின்னு நீங்கள் நீங்க வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க இது நீளத்தை அழக்கிறது ஏன்னா சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் ஒரு சர்ட் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு நம்ம குறைந்த அளவு நீளம் மீட்டர் ஸ்கேல் அளவு நாடு அதை பயன்படுத்தணும்னா போதும் ஆனால் வானியல் பொருட்களோலாம் மிக நீண்ட தொலைவில் இருக்கிறதுனால எப்படி அழுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வானியல் அழகு நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஓலி ஆண்டு ஒளி அப்படின்னு ஒன்றையும் நம்ம கேண்டலாக அதுக்கு போயிடக்கூடாது ஒளி அப்படிங்கிறது வந்து ஒளியாண்டு வந்து மிக மிக அதிக தொலைவில் இருக்கக்கூடிய வானில் இருக்கக்கூடிய பொருட்களோட தொலைவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து ஒளி ஆண்டு இங்கிலீஷில் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மிக நீண்ட தொலைவுகளை அழைக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான அழகுகள் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று வானியல் அழகு இன்னொன்று வந்து பார்த்துக்கோங்க ஒளி ஆண்டு வானியல் அழகு அப்படின்னா அதாவது பூமியானது இரண்டு பொசிஷனில் இருக்கும் அப்பீலியன் பெரியலியன் அப்படின்னு சொல்லுவோம் சேமை புள்ளி அண்மை புள்ளி அப்படின்னு ரெண்டு இடத்துல இருக்கும் அதாவது சூரியனுக்கு ஒரு சில நேரத்துல அருகாமையிலையும் சூரியனுக்கு ஒரு சில நேரத்துல நீண்ட தொலைவாகவும் இருக்கும் அப்போ எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த சூரியனோட பூ பூமியோட மையத்திலிருந்து சூரியனோட மையம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் சராசரி தொலைவு தான் வந்து உங்களுக்கு வானியல் அழகு அழகை நமக்கு எப்படி குறிப்பிட்டிருக்காங்க ஆறு பெருக்கள் பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் அடுத்தது ஒலியாண்டு அப்படின்னா ஒளி ஒரு வினாடிக்கு மூணு பெருக்கள் பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பர் வினாடி பயணம் செய்யக்கூடியது அப்போ ஓராண்டுக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்தோ அதுதான் ஒளியாண்டு நமது சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி அதோட தொலைவு பார்த்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுவது வானியல் அழகு அப்போ வானியல் அழகு வி விட ஒளியாண்டை மிக சுருக்கமாக நம்மளால குறிப்பிட முடியும் அப்போ ஒளியாண்டு வந்து கொஞ்சம் ஒரு வானியல் அழகை விட பெரிய அழகு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல இப்ப பாருங்க ஒளியாண்டு ஒளியானது ஓராண்டுக்கு பயணம் செலுத்தல் ஓராண்டுல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஒரு மணி நேரத்துல அறுபது நிமிடம் இருக்கு ஒரு நிமிடத்துல அறுபது வினாடி இருக்கு இதோட நம்ம இந்த ஒரு வினாடிக்கு ஒளி பயணம் செய்யக்கூடிய தொலைவை பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆண்டு, ஒன்பது புள்ளி ஆறு பெருக்கள் பத்தினெடுக்கு பதினைந்து தொலைவுகள் அளக்கிறதுனால இதுவும் மீட்டர்ல நம்ம குறிப்பிடலாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா பிராக்சிமா சென்டாரி அதில் நம்ம குறிப்பிடுறதுக்கு எவ்வளோ பெரிய அளவை நம்ம பயன்படுத்துறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுவது வானியல் அழகு பயன்படுத்தணும் அதுவே நம்ம ஒலியாண்டுல பயன்படுத்தணும்னா மிக சுருக்கமா குறிப்பிடலாம் பாருங்க நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒலி ஆண்டு அப்போ மிக நீண்ட தொலைவுகள் அழக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான அழகுகள் பயன்படுது ஒண்ணு வானியல் அழகு ரெண்டாவது ஒளி ஆண்டு